அரிமா சங்கம் மற்றும் காவல்துறை சார்பாக வரையப்பட்ட பிரம்மாண்ட கொரோனா விழிப்புணர்வு ஓவியம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அச்சிறுபாக்கம் கோவில் நகர லைன் சங்கம் மற்றும் அச்சிறுபாக்கம் காவல் நிலையம் சார்பாக அச்சிறுபாக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய சந்திப்பான அச்சிறுபாக்கம் பெருக்கருணை கூட்டுரோடு பகுதியில் பிரம்மாண்ட கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு மற்றும் கொரோனாவை ஒழிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய ஓவியம் கொரோனா வைரஸின் உருவத்துடன் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. சாலையில் தேவையற்று சுற்றித் திரியும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளின் கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு கொரோனா வைரஸ் என்ற அரக்கனின் கொடிய ரூபத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டுள்ளதாக லைன் சங்க நிர்வாகிகளும் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளர் டி எஸ் சரவணனும் தெரிவித்தனர். அச்சிறுபாக்கம் கோயில் நகர லைன் சங்க தலைவர் சிவசங்கரன், பொருளாளர் ஃபாரூக் அலி மற்றும் லைன் சங்க மாவட்ட தலைவர்கள் கண்ணன் சீனிவாசன், எஸ் எம் ஜியாவுதீன், லைன் சங்க முன்னாள் தலைவர்கள் முருகன், ஏழரசன் மற்றும் சில நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பிரம்மாண்ட ஓவியத்தை கயப்பாக்கம் பாரதி என்பவர் தத்ரூபமாக வரைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நமது நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை ஒழிப்போம் என்ற உறுதிமொழி தவறத்துடன் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களின் தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு என்ற மந்திரத்தை ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் கொரோனாவை கண்டிப்பாக நாம் ஒழிக்கலாம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.